திருஷ்டி. இந்த திருஷ்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பாக நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருப்பாங்க. நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விஷயங்களுமே கலந்த ஒன்று. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற வெற்றிகளும் சரி தோல்விகளும் சரி நமக்குள்ள எழுற நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம உடல்நிலை, தொழில், குடும்பம், பொருளாதாரம் இதெல்லாம் பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது தான் இந்த எதிர்மறை எண்ணங்கள். இந்த மாதிரி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை தான் நாம முன்னோர்கள் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. புதுசா திருமணமான தம்பதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு புதுசா தொழில் தொடங்குற வரைக்கும் அவங்க கண் திருஷ்டிய கழிக்கிறதுக்கு நிறைய முறைகளையும் பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. இதை மேற்போக்கா பார்க்க மூட நம்பிக்கையா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி அறிவியலும் இருக்கு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் இதை முன்கூட்டியே வகுத்து வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட சில கெட்ட சக்தியை விரட்டுற சில வழிமுறைகளை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நீங்க தினமும் அனுமான், சாலிகா மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரங்களை ஓதிட்டு வந்தா தீய வினைகள் நீங்கி, எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி, நேர்மறை எண்ணங்கள் துளிர்க்கும். அது ஒரு பாரம்பரிய முறை. இதுல கொஞ்சம் ஆளுமை, அதாவது படிக உப்பு, இதை கையில எடுத்து கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவர்களுடைய தலைய 7 முறை இடது பக்கமா சுற்றணும். பிறகு இந்த ஆளுமை ஒரு சூடான தவாவில வைக்கணும். இது அப்படியே உருகி நீர்மமா ஆனதுக்கு பிறகு திட நிலைக்கு போயிடும். இந்த திட படிகத்தை ரோடோட தெற்கு பக்கத்துல வீசணும். இத செவ்வாய் இல்ல சனிக்கிழமைகள்ல செய்யணும். வீசிட்டு திரும்பி பார்க்காம வீட்டை நோக்கி வந்துடணும். உப்பு எதிர்மறை ஆற்றலை கொடுக்கும். எதிர்மறை ஆற்றலை உள்ளிழுத்து வீட்டை விட்டு அகற்றிடும். அதே மாதிரி தண்ணில எளிதா கரையும். அந்த உப்பு மாதிரி உன்னை சுத்தி இருக்கிற கெட்ட சக்தியும் கரையணும் அப்படிங்கறதுக்காக தான் உப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. வெள்ளை எருக்குக்கு எதிர்மறை ஆற்றல உள்ளிழுக்கிற சக்தி இருக்கு. அதனால வீட்டு வாசல்ல வெள்ளை எருக வைக்கலாம். இது உங்க வீட்டை கண் திருஷ்டியில இருந்து பாதுகாக்கும். அடுத்தது சாம்பிராணி, குங்குலியம் மற்றும் கற்பூரம், இதை சேர்த்து வீடு மற்றும் தொழில் புரியிற இடங்கள்ல மூளை முடுக்குகள்ல புகை போட்டு வந்தா கெட்ட சக்திகள் அகன்று போகும். சிவப்பு மிளகாய், கடுகு, உப்பு சேர்த்து கண் திருஷ்டி பட்ட இடத்துல நீங்க தொங்க விட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் எதை பார்த்து கண் திருஷ்டி வைக்கிறாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு திரும்பி போயிடும். அப்படி இல்லைன்னா அது வராமலே போயிடும். இந்த சிவப்பு மிளகாய், கடுகு, உப்பு சேர்த்து கண் திருஷ்டி பட்டவருக்கு 7 முறை இடது பக்கமா சுத்தி அதை எரிக்கணும். அதுல இருந்து நெடியோட நறுமணம் வரல அப்படின்னா அந்த நபர் கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயங்கள் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனாலும் அதை முழு மனதோட நம்பி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறவர்களுக்கு அதனால என்ன நன்மை வகுக்கப்பட்டிருக்கோ அது நடந்துட்டு தான் இருக்கு. சார், இந்த க்வெஸ்சன் சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? என்ன க்வெஸ்சன்? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.